வணக்கம். பண்டிகை காலம் வந்தாச்சு. தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல்னு வரிசையாக வருது. இந்த பண்டிகை காலத்தில் நிறைய கடைகள் மற்றும் வெப்சைட்ஸில் பண்டிகை சேல், அதாவது ஃபெஸ்டிவல் சேல், டிஸ்கவுண்ட் சேல் போடுறாங்க. இந்த டிஸ்கவுண்ட் சேலில் எப்படி நல்ல பொருட்களை தேர்ந்தெடுத்து எப்படி ஏமாறாமல் நல்ல பொருட்களை வாங்குறத பற்றி இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். ஸோ தீபாவளி சேல் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த தீபாவளி முடிஞ்சோன கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் முடிஞ்ச நியூ இயர் சேல், அப்புறம் நியூ இயர் முடிஞ்சோன்ன பொங்கல் சேல் வரிசையாக வரும். ஸோ இந்த பண்டிகை சீசன் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி இந்த 4 மாதம் தான் வந்து நிறைய வியாபாரிகளுக்கு மற்றும் போர்ட்டலுக்கெல்லாம் ஒரு பிக் சேல்ஸ் ஏரியா. ஸோ அந்த டைமில் எப்படி அவங்க கொடுக்குற டிஸ்கவுண்ட்லாம் நியாயமான டிஸ்கவுண்ட்டாக, ஜென்யூன் டிஸ்கவுண்ட்டாக, அதை நம்பி வாங்கலாமா, எப்படி அவங்களால கொடுக்க முடியுது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ மெயினாக வந்து மக்கள் முக்கால்வாசி பொருட்களை வந்து ஆன்லைனில் தான் வாங்குறாங்க. ஒரு கடையிலையும் வாங்குறாங்க, சில சின்ன ஊரில் கடையில் போய் பார்த்து வாங்குறாங்க, அது இருக்குது. மற்றபடி இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், மொபைல், லேப்டாப், ஃபோனு, வாஷிங் மிஷின், டிவி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் இப்போ வந்து ஆன்லைன்லேயே வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. சில பேர் எனக்கு ஐ எம் பிஸி, நான் போய் கடையில் போய் பார்த்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயே ஸ்க்ரோல் பண்ணி எங்கே என்ன விற்கிதுன்னு பார்த்து வாங்கிடுறாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த ஆன்லைன் கடையெல்லாம் வந்து ஹெவி டிஸ்கவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து கிட்டத்தட்ட 27% டிஸ்கவுண்ட், 18% டிஸ்கவுண்ட், 19% டிஸ்கவுண்ட் அப்படிலாம் கொடுக்குறாங்க. எப்படி இவங்களால முடியுது இந்த டிஸ்கவுண்ட் சேல்லாம் வந்து ஜென்யூனாக இவங்க கொடுக்குற சேல் வந்து இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த ப்ரைஸில் வாங்கியிருக்காங்களா, இல்லை போடும்போதே வந்து இந்த ப்ரைஸில் தான் போடுறாங்களான்னு யாருக்கும் தெரியாது. அதை பற்றி பார்ப்போம் வாங்க. மொபைல் ஃபோன்ஸை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். இந்த மொபைல் ஃபோன் வந்து 15,999 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ 10,000க்கு 1 ரூபா கம்மியாக விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யார் 15,999 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க? ஒரு 50 பேர் வாங்கியிருப்பாங்களா, 100 பேர் வாங்கியிருப்பாங்களா, யாருக்கும் தெரியாது. இந்த ரேட் எங்கேருந்து வருது, 15,999 எங்கேருந்து வருது யாருக்கும் தெரியாது. அவங்க போடுறது என்ன போடுறாங்க, இது எம்ஆர்பி அப்படிங்கிறாங்க. எம்ஆர்பி மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் இன்க்ளூசிவ் ஆல் டாக்ஸஸ். இது வந்து கம்பெனிக்காரன் போடுறானா, சரி போடுறான், டபால் இருக்கா, யாரும் பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ்ன்னு போடுறாங்க, இப்போ வந்து ஸ்பெஷல் ப்ரைஸுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் நிறைய பொருட்களை இப்படி சொல்கிறாங்க, இது வந்து ஹெவி டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு. எப்படி ஒரு வியாபாரி ஒரு பொருளை வந்து கம்மியான விலைக்கு மக்களுக்காக கொடுக்குறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை அவங்க வந்து 1000 பீஸ் வாங்குவாங்க, அப்போ கடைக்காரங்க வந்து ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது சில விஷயத்தில் ரொம்ப உண்மை, ஆனால் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் விஷயத்தில் ரொம்ப 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 கம்மியாக இது நம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அவங்க வாங்குற விலையே வந்து இந்த வாஷிங் மிஷின் விலையை வந்து 15,000 தான் இருக்கும், இங்கே வந்து 19,000 விற்கிறாங்க. ஸோ அது ஒன்று. இன்னொன்று, மற்ற கடைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைனில் விற்கிறவங்களுக்கு கடையை போட்டு, லைட்டை போட்டு, ஸ்டாஃபை போட்டு விற்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வேர் ஹவுஸில் பார்சல் டப்பாவில் இருக்கும், நீங்கள் இங்கே படத்தை பார்த்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த டப்பா அப்படியே தூக்கிட்டு போவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய விதத்தில் காசு செலவு குறையும், அதனாலையும் குறைச்சி விற்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து நஷ்டத்தில் விற்கவே மாட்டாங்க, திடீர்னு தள்ளுபடி கிடையாது. ஸோ இந்த மாதிரி விற்கிற சேல்லாம் வந்து அதை வந்து உண்மையாக பொய்யான்னு பார்க்கறதுக்கு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த வாஷிங் மிஷின், பாஷ் வாஷிங் மிஷின் இந்த விற்கிறாங்க. இந்த வாஷிங் மிஷின் வந்து இதுக்கு முன்னாடி என்ன விலைக்கு விற்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மேலே இந்த யூஆர்எல் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு 2-3 சைட் இருக்குது, இது ஃபாரின்லேயும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது, ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி டாட் இன். இந்த சைட்டில் போய் அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி செக் பண்ணிங்கன்னா இவங்க சொல்லுவாங்க இந்த பொருள் எப்பப்பெல்லாம் வந்து என்ன விலைக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொருள் வாஷிங் மிஷின் வந்து ஜூலைலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து 29,000க்குலாம் விற்றுருக்காங்க, குறைஞ்சிருக்கு, திருப்பி ஏறியிருக்கு, குறைஞ்சிருக்கு. இப்போ பாருங்க, 15 அக்டோபர் அன்னைக்கு 21,000 விற்றுருக்காங்க, அடுத்தது வந்து 16 அக்டோபர் அப்போ 25,000 விற்றுருக்காங்க. ஸோ இந்த பொருள் வந்து இந்த வெப்சைட்ஸ் வந்து இந்த பொருளை ட்ராக் பண்ணுவாங்க. இந்த வெப்சைட்டு ஒவ்வொரு நாளும் அந்த அமேசானோ இல்லை ஸ்னாப்டீலோ இல்லை ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்குள்ளே போய் ஒவ்வொரு பொருளையும் கிளிக் பண்ணி அதோட விலை என்ன விலை இல்லைன்னு டெய்லி வந்து ட்ராக் பண்ணி அவங்க டேட்டாபேஸ் வச்சுருக்காங்க. அந்த டேட்டாபேஸ் ரொம்ப ஜெனியூனான டேட்டாபேஸ். அதை நீங்கள் பார்த்துட்டு இந்த பொருள் இதுக்கு மாதிரி விலை குறைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருள் டெய்லி ஒரு விலை விற்றுருக்காங்க இந்த வாஷிங் மிஷின். ஸோ டெய்லி ஒரு விலை ஏறி இறங்கி ஏறி வேலைக்கு. ஸோ அது இதிலே தெரியுது இந்த ரேட்டு வந்து ஜென்யூன் கிடையாது, அவங்க வந்து கண்டிப்பாக லாபத்தில் தான் விற்கிறாங்க. ஸோ இந்த 2 வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி டாட் இன் அந்த வெப்சைட்டு, அது இல்லாமல் இன்னொன்று வந்து இந்த ப்ரைஸ் டாக் டாட் இன். இந்த 2 வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு பொருளோட விலை இதுக்கு முன்னாடி என்ன ரேட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். யூஆர்எல் காப்பி பண்ணுங்கள்,
இந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி டாட் காம் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி டாட் இன்னுக்கு வாங்க, அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணுங்க. செக்குன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பொருள் இதுக்கு முன்னாடி எந்த விலைக்கு விற்றுருக்காங்கன்னு தெரியும். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து ஜென்யூனா அப்படின்னு. ஸோ யூகேல இல்லை அமெரிக்காலலாம் வந்து ஒரு ரூலே இருக்கு, ஒரு பொருளை நீங்கள் டிஸ்கவுண்ட்டுன்னு விற்றீங்கன்னா அந்த பொருளை அந்த டிஸ்கவுண்ட் ஆகாத ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு நீங்கள் ஒரு 30 நாள் இல்லை 40 நாள் விற்றுருக்கணும். அதாவது விற்றுருக்கோ இல்லையோ நீங்கள் அந்த அந்த பொருளை போட்டு அந்த கடையில் வச்சிருக்கணும், இல்லை வெப்சைட்ல வந்து நீங்கள் போட்டுருக்கணும். இந்த பொருள் வந்து நான் வந்து ஜூலைலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு 5000 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், இப்போ வந்து குறைச்சி உங்களுக்கு 3000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு டைட் ரீட்டைல் ரூல்ஸ் இருக்குது, அதாவது வியாபாரம் பண்ணும்போது இந்த மாதிரி விற்கணும்னு ஒரு இங்கே ரூல்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. துணி கடையில் பார்த்தீங்கன்னா ஆடு தள்ளுபடியும்பாங்க, ஆனால் புதுசாக ஸ்லிப் ஓட்டியிருப்பாங்க. ஏற்கனவே அந்த பொருள் ஏற்கனவே விற்றுருந்தீங்கன்னா அந்த பொருள் அந்த வித்த ஸ்லிப் மேலேயே அடிச்சுட்டு விற்கலாம்ல, அது பண்ணவே மாட்டாங்க. ஒரு எல்லா கடையுமே ஆடி தள்ளுபடிக்கு உங்களுக்கு புதுசாக புது ஸ்டாக் கொண்டு வருவாங்க. புது ஸ்டாக் கொண்டு வந்து அந்த புது ஸ்டாக்ல உங்களுக்கு ப்ரைஸ் போட்டு அந்த ப்ரைஸ் வந்து எந்த பழைய ப்ரைஸ் உங்களுக்கு தெரியாது, அந்த ப்ரைஸ் வந்து வாங்கினது 100 ரூபாய்க்கு இருக்கும், அதில் 200 ரூபாய்க்கு போட்டு 50% டிஸ்கவுண்ட் சொல்லி 100 ரூபாய்க்கு விற்பாங்க, இல்லை வந்து 25% டிஸ்கவுண்ட் சொல்லி இன்னும் கம்மியாக விற்பாங்க, நம்மளும் வாங்கிட்டு வரும். சில பழைய பொருட்களை வந்து கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்ல விற்பாங்க. அது கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 பொருள் விற்றாங்கன்னா 20 பொருள் டிஸ்கவுண்ட்ல விற்பாங்க, ரொம்ப பழைய ஐட்டமாக இருக்கும், அவங்க திருப்பி கொண்டு போக முடியாது, அதனால விற்பாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நீங்கள் பண்டிகை காலத்தில் நீங்கள் பார்த்து டிஸ்கவுண்ட் ஜென்யூன் டிஸ்கவுண்ட்டா, இது வந்து போடுறாங்களே ஒரு மொபைல் வந்து இவ்வளோ விலைக்கு கம்மியாக விற்கிறாங்களே, இதுக்கு முன்னாடி யார் வாங்கியிருப்பாங்களா அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பார்த்து வாங்கினீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் காசு மிச்சமாகவும் உங்களுக்கு கரெக்டான பொருளை வாங்குவீங்க. ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ஒரு அதிகமான பொருளை காசு சம்பளம் அதிகமாகவும் செலவு கம்மியாக இருக்கிறவங்க வந்து செலவு பண்ணுறது கவலைப்பட மாட்டாங்க, அவங்க போய் வாங்குவாங்க. ஆனால் கடன் வாங்கி அந்த பண்டிகைக்காக கடன் வாங்கி பொருட்கள் வாங்குறவங்க கண்டிப்பாக பார்த்து இந்த மாதிரி ஏமாறாமல் டிஸ்கவுண்ட் ஜென்யூன் டிஸ்கவுண்ட்டாக பார்த்து தேவையை பார்த்து வாங்குங்க. இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோட ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது ஜென்யூன் கிடையாது. கம்பெனிக்காரங்களும் இது கரெக்டுன்னு சொல்ல மாட்டாங்க, இவங்க போடுறதும் கரெக்டுன்னு சொல்ல மாட்டாங்க, எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது, எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அந்த ஒரிஜினல் ரேட்டில் இருந்திருக்குன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஏமாறாமல் இந்த பண்டிகை காலத்துக்கு நீங்கள் நல்ல பொருட்களை நல்ல வெப்சைட்லேயோ இல்லை கடையிலேயே போய் வாங்குங்க. நேராக நீங்கள் கம்பெனிலே வாங்கலாம், அது சில நேரத்தில் ஜென்யூன் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஹெச்பி லேப்டாப் நீங்கள் ஹெச்பி கம்பெனி சைட்லேயே வாங்கினாலும் அவங்க டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அவங்க கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அவங்க ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் வாங்கி விற்கிறவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நிறைய பீஸ் வாங்குகிறோம் அதனால் விலை குறைக்கிறோம்பாங்க, கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே வந்து லாபம் எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த பண்டிகை காலத்தில் யோசிச்சு ஆராய்ச்சி பண்ணி நல்ல பொருட்களை வாங்கி சந்தோஷமாக பண்டிகை காலத்தை இங்கே கொண்டாடணும். அடுத்த வழியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.